ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ நம்ம என்ன பார்க்க போனா, எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் விருந்தாளிக்கு வந்து ஸ்டாருக்கு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம பிரியாணி செய்யலாம். யாரா பிரியாணி? நீங்களும் இதுமே விருந்தாளி வந்தாங்கன்னா நீங்களும் இதுமே ஈஸியா பிரியாணி பண்றீங்க. யாரா பிரியாணி? வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரியாணி அரிசி, தயிர், பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பட்டை இலை, சோம்பு, எறா, எண்ணெய், தண்ணி, இதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த குச்சி நமுத்து போயிடுச்சு போல. இப்ப நம்ம அழுப்பு பத்த வச்சாச்சு. இந்த பாத்திரத்துல இந்த அண்டாலை தான் பண்ண போறோம். ஏன்னா நம்ம 5 பேருக்கு சமைக்க போறோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்தியாச்சு. இப்ப எண்ணெய் காயட்டும். இப்ப நம்ம பட்டை இலை எடுத்து போட்டுப்போம். சோம்பையும் போட்டுப்போம். இப்ப வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் நல்லா புண்ணீரமா ஆகட்டும். இப்ப கலரி விட்டுருவோம். இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்ப நம்ம வந்து தக்காளி போட்டுப்போம். இப்பயும் நம்ம கலப்பிக்கோம். இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுப்போம். நம்ம வந்து கலக்கிப்போம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட்டுப்போம். நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப நம்ம உப்பு சேர்த்துப்போம். இப்ப நம்ம தண்ணி ஒரு கரண்டி சேர்த்துப்போம். தயிர் வந்து மசாலா நல்லா இருக்கணும். நம்ம வந்து எறா சேர்த்துப்போம். ஏற்கனவே வாஷ் பண்ண எறா இது. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். மூடியாச்சு. இந்த பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு நம்ம தயிர் பச்சடி செஞ்சிடலாம். தயிரை எடுத்துப்போம். வெங்காயமும் இருக்கு, தயிர் எடுத்து போட்டுப்போம். உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி அப்ப தயிர் பச்சடி இன்னும் சாப்பிட முடியும். இப்ப நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். மூடி வச்சாச்சு. நல்லா கொதிக்கிற ஸ்மெல் வருது, வாசனையா வருது. இப்போ நம்ம இப்போதான் நம்ம அரிசி போடணும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல வந்து பிரியாணி ரெடி ஆயிடும். உப்பு காரம் கரெக்டா இருக்கா இல்லையா பாத்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இத்தனை விருந்தாளிக்கு சேவ் பண்ணிடலாம். இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நல்லா கொதிக்குது, வாசனையா வருது. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டி போட்டு மூடி வச்சாச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். விருந்தாளிக்கும் சேவ் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம ஒரு தட்டுல வச்சிருவோம். இப்ப தட்டுல வச்சாச்சு. தட்டு போட்டு வச்சிருவோம். இப்ப நம்ம தயிர் பச்சடி வச்சுப்போம். வச்சாச்சு. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா யம்மியா இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் குத்துடலாம். நீங்களுமே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யார் விருந்தாளி வந்தாலும் நீங்களும் கவனிங்க, உதவி செய்யுங்க. அப்போதான் அவங்க வீட்டில் போக சொல்லியும் அவங்கள உதவி செய்வாங்க உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சேனலில் சந்திப்போம். பாய்.